கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று நாம் ஆவி நாளில் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடுவோம் தொள்ளாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கிறிஸ்துவை பின்பற்ற மனதாயிருக்கிற யாவரும் தங்களது ஆசை விருப்பங்களை மாம்ச எண்ணங்களை சிலுவில் அறைந்து விட்டார்கள் என்று அப்போஸ்தல் விளக்குகிறார் இவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் விழுந்து போன மாம்ச ஆசைகள் மற்றும் உணர்வுகளுக்கு எதிராக வாழ முடிவு செய்தவர்கள் மேலும் நாம் ஆவிக்குருவுளானால் ஆவியின்படி நடக்க வேண்டும் தேவ ஆவியே நம்மை உயிர்ப்பித்தது நம்மை பூர்ணப்படுத்தவும் அந்த ஆவிதான் ஆனால் நாம் அந்த ஆவில் நடத்தப்பட்டு அதன் வழியில் நடந்தால்தான் நாம் பூர்ணமடைய முடியும் இல்லையென்றால் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் இராது கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிறவர்களுக்கு தற்பெருமை மாபெரும் ஆபத்திட முடியும் சண்டையும் குழப்பம் மிகுதியாகும் வீண் பெருமையை விற்றுவிட்டு நமது போதகரும் குருவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் ஆவியில் நடந்து தாழ்மையும் அடக்கத்தையும் பெறுவோம் இப்படிப்பட்டவர்களுக்கே இயேசுவின் இரண்டாம் வருகையில் விசுவாச விசுவாசம் உள்ளவர்கள் என்ற நர்சாட்சியும் கனம் மகிமை சாகாமையும் தேவனால் உண்டாகும் என்பதே ஆமேன்